அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இருந்து எப்படி மொபைலுக்கு சார்ஜர் போடலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாகவும் சொல்லிக் கொடுத்துட்றேன் வேகமாக வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல்ல நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் நார்மலாக எப்பவுமே மெயின் டோர் ஷீல்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக மெயின் டூம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு திருப்பி ஒரு டியூப்லர் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன் டேப் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் நம்ம ஒயர் கட் பண்ண போகிறதால இருந்தாலும் டேப் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மொபைல் சார்ஜர் கடையில் வாங்கியிருக்கேன் இது நான் வாங்கினது வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இது வந்து சரிங்களா இது வந்து டோல் ஓட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபோர் ஓல்ட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் வேலை வந்து இவ்வளோ போட்டிருக்காங்க ஆனால் வாங்குறது ஒன் ஃபிஃப்டி தான் ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் பாருங்கள் இதான் நான் வாங்கிட்டு வந்தது ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள் இப்போது இதில் வந்து நம்ம எப்படி மொபைல் சார்ஜர் போடலாம் மொபைல் சார்ஜ் ஆகுதா இல்லையாங்கிறத கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு கிளிப் கொடுத்துருக்காங்க ஃபீச்சர்ஸ் பாருங்கள் இதில் வந்து நான் இருக்கிறது வந்து பாருங்கள் இது சாம்சங்கு இது வந்து சி இது வந்து மைக்ரோ யூஎஸ்பி இது வந்து நோக்கியாவில் வரும் பாருங்கள் அந்த பின் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாத நார்மல் யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க நம்ம வேணுன்ற மொபைலுக்கு சார்ஜர் போட்டுக்கலாம் இதில் மாடல் மாடலாக வரும் சரிங்களா உங்களுக்கு வேணுன்ற மாடல் வேணும்ன்ற ஃபியூச்சரில் கெப்பாசிட்டியில் வாங்கிக்கோங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி எப்படி லைன் கொடுக்கலான்றதை பார்க்கலாம் முதல்ல இங்கே பாருங்கள் இது வந்து ஃபேஷன் ப்ரோ பைக்கில் எங்கெங்கே நெட்டு வரும்னு சொல்லிடுறேன் இங்கே இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று வரும் இங்கே ஒன்று வரும் இந்த இடத்துல அடியில் ஒன்று வரும் இதே மாதிரி அந்த சைட்லேயும் வரும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே எங்கே லைன் கொடுக்கணுன்றதை பார்க்கலாம் டேரெடியாக இப்போ வந்து நான் காட்டுறது மட்டும்தாங்க ஃபேஷன் ப்ரோ பைக்கு ஆனால் நான் கொடுக்குற லைனிங் வந்து எல்லா பைக்குமே காமனாக வரக்கூடிய லைன் தான் இதில் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாடல் பைக்காக இருந்தாலும் எந்த கம்பெனி பைக்காக இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் லைன் கொடுக்கலாம் ஈஸியாக சொல்லித்தரேன் வாங்க இப்போ நான் வந்து எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணியாச்சு ஷீல்டு வந்து கலட்டி எடுக்கலாம் ஷீல்டு கலட்டி அடிச்சு இப்போ வந்து லைட்டு ஹெட்லைட்டுக்கு போகிற லைன் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ ஷீல்டை கலையை எடுத்தாச்சு தனியாக வச்சுடலாம் ஷீல்டு இப்போ இதில் வந்து லைன் இருக்குது பாருங்கள் இந்த லைனில் தான் இப்போ வந்து நம்ம எப்படி அந்த சார்ஜரோட லைன் இன்புட் பண்ண போகிறோங்கிறத பார்க்கணும் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா கீ இருக்குது பாருங்கள் நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோம்ல பைக்கு அதனுடைய ஆன் ஆஃப்லேருந்து வரக்கூடிய லைன் இது தான் பாருங்கள் அதுலேருந்து வரக்கூடிய லைனு இப்போ அது வந்து அந்த இதுவே தனியாக எடுத்துக்கோங்க ம் பாருங்கள் அந்த லைன் எங்கே வருதுன்னா நேராக வந்து இதில் தான் வந்து ஜாயின்ட் ஆகுது இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து ரெண்டு கலர் இருக்குது பாருங்கள் ஒன்று வந்து ஃபுல் கேபிளும் ரெட்டில் வருது ஒன்று வந்து பிளாக் கலர் லைனில் வருது சரிங்களா இப்போ இதில் தான் நம்ம வந்து லைன் கொடுக்க போகிறோம் இதை எப்படி கொடுக்கலான்றதை காட்டுறவாங்க அதுக்கு முன்னாடி நான் வாங்கிட்டு வந்த சார்ஜரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு கிளிப் இருந்துச்சுன்னு சொன்னீங்களேன் இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க நமக்கு டேரெக்டாக கேபிளே போதும் அதனால் இப்போ நான் இந்த ரெண்டு கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு போகிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து அந்த கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒயரை இந்தளவுக்கு நல்லா லென்த்தாக இங்கே பாருங்கள் எவ்வளோ லென்த்து சிவி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லென்த்தாக சிவிக்கோங்க இங்கே பாருங்கள் ரெண்டு கேபிளுமே இந்த மாதிரி நல்லா சிவி ஆச்சு இப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கேபிளில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா மெயின் கீழேருந்து வரும்ங்க ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் சுவிட்சிலேருந்து அதை ஒன்று எடுத்துக்கோங்க அந்த லைன் இது வரைக்கும் பாருங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டேன் நான் ஓகே இதில் வந்து பிளாக் கலரில் ஒரு கோடு போகுது பார்த்தீங்களா அதில் தான் வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரெட் கலர் கேபிள் இருக்குது பாருங்கள் இந்த ரெட் கலர் கேபிளை இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒயிட்டாகவே இருக்குது பாருங்க இங்கே ஃபுல் ஒயிட்டில் இருக்குது பாருங்கள் இது வந்து மைனஸ் இது வந்து ரெட் கலர் வந்து ப்ளஸ்ஸு இதில் வந்து எத்தனை வோல்டேஜ் கொடுக்கணுன்னா டோல் வோல்ட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் அதில் நீங்கள் வாங்குற மாடலில் டோல் வோல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க இல்லை டுவெண்ட்டி ஃபோர் கொடுத்துருக்கலாம் நீங்கள் பார்த்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறத பார்த்து கொடுங்க அதுக்கு என்ன பண்ண போறோன்னா இங்கே பாருங்கள் இது வந்து இண்டிகேட்டர் பாருங்கள் ஒரு இண்டிகேட்டர் லைனை பாருங்கள் நேராக இங்கே வருது இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சிங்கிள் ஒயரில் டேரெக்டாக போகுது அதை வந்து எதுவும் பண்ணாதீங்க ஆனால் இன்னொரு கேபிள் பார்த்தீங்களா அந்த க்ரீன் கலர் கேபிள் பாருங்கள் இதில் வந்து நிறைய மல்டிபிள் ஜாயின் இருக்குது ஃபோர் ஜாயின்ட் இருக்கும் சரிங்களா இதில் தான் நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ண போகிறோம் இதை ஒன்று ரிமூவ் பண்ணுறோம் ரிமூவ் பண்ணியாச்சு இது ஒன்று ரிமூவ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மெயின் சாவிக்கு இப்போ ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி பைக்கை அந்த இதுலேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெட் கலர் வந்து சாவியோட ஆன் ஆஃபில் இன்செர்ட் பண்ண போகிறோம் அதை காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி கொடுத்துருக்கேன்ட்டு கொஞ்சம் கேபிளை இன்ஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணி இப்படி மடித்து வைக்கணும் கொஞ்சம் வெளியே இதில் வந்து நான் தனியாக இருக்கவே எனக்கு கொஞ்சம் அதான் உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உள்ளே கொஞ்சம் வெளியே கொஞ்சம் வச்சுட்டு இதருக்கு பாருங்கள் இதில் வந்து இன்சர்ட் பண்ணணும் எப்படின்னா இதை இப்படியே இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணிவிடுங்க சிம்பிள் அவ்வளோதான் லாக் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கப்புறம் இந்த கேபிளை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம் உங்களுக்கு இந்த இடம் வந்து பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் வெளியே வந்திருக்கு வேணும்னா அந்த இடத்துல டேப் சுற்றிக்கோங்க பட் நோ ப்ராப்ளம் ஒன்றும் ஆகாது ஏன்னா இது வந்து உள்ளே வந்து வாட்டர் வராது எந்த பைக்லேயுமே உள்ளே வாட்டர் வராது அதனால் ப்ராப்ளம் கிடையாது இந்த க்ரீன் கலர் சொன்ன பாருங்கள் அதில் வந்து ஒயிட் கலர் அதே மாதிரி இப்போ நான் சொன்ன பாருங்கள் அதே மாதிரி சும்மா கொஞ்சம் உள்ளே போகிற மாதிரி இப்படி உள்ள விட்டுட்டு இதையும் இப்படி மடிச்சுடுங்க பாருங்கள் அதே மாதிரி தான் மடிச்சிருக்கேன் அதே பர்பஸ் தான் அதே மாதிரி இங்கே க்ரீன் கலர் உள்ளே சொன்ன பார்த்திங்களா அதில் அதே மாதிரி இன்செர்ட் பண்ணிவிடுங்க இன்செர்ட் பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இப்போ இந்த கேபிளும் ஒயிட்டும் ரெட்டும் இன்செர்ட் பண்ணியாச்சு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் இதற்கு பாருங்கள் கேபிள் இது வந்து டைரெக்ட் ஆன் ஆஃப் தான் கீ வந்து ஆன் பண்ணோம்னா ஆன் ஆகும் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் ஆகிடும் டேரெக்ட் ஆன் ஆஃப் தான் இதில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் தனியாக அதில் கிடையாது டேரெக்டாக லைன் வரும் சாவி கீ செட் ஆன் பண்ணலே லைன் வந்துடும் இது வந்து உங்கள் மொபைலில் போட்டு செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் தனியாக இருக்கிறதுனால வேறு மொபைல் கொண்டு வரல வேணால் வீடியோவோட எண்டில் வேணால் உங்களுக்கு சார்ஜ் ஏறுதுன்றதை போட்டு காட்டுறேன் சரிங்களா இப்போ வந்து நான் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக உங்கள் இதை மொத்தம் எரியா மறுபடியும் அசம்பிள் பண்ணிடுறேன் எப்படி இதை ரூட் கொண்டு போகணும்னு சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம பைக்லேருந்து கேபிள் இசிக்கிறப்ப ஏதாவது டைட்டாக போட்டோமா கட் ஆகிடும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ப்ளக்கை மட்டும் இங்கே எங்கேயாவது வச்சு ஒரு டேப் சுற்றிருக்கோங்க டைட்டாக ஃபிட்னஸாக ஒரு டேப் சுற்றிருங்க சரிங்களா இந்த கேபிள் என்ன பண்ணுறீங்கன்னா டைரக்டாக டேங்க் கவரில் கொண்டு போய் வச்சுருங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற கேபில் சரி நான் ரூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் எப்படி ரூட்டிங் கொண்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸை இந்த இடத்துல வச்சு இங்கே டேப் சுற்றிட்டு போகிறேன் சரிங்களா இப்போ இந்த கேபிள் வந்து எப்படி போகுதுன்னா இங்கேருந்து இப்படி வந்து இந்த ஒயிட் கலர் வந்து டேங்க் கவர் உள்ளே போகுது சரிங்களா டேங்க் கவர் உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பெட்ரோல் டேப் ஓப்பன் பண்ணுறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல வெளியே கொண்டு வரேன் கேபிள் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள் டேங்க் அவரில் தான் கேபிள் வச்சுருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நான் மொபைல் எங்கேயாவது லாங் ட்ரைவ் போகிறோன்னா மொபைலை எடுத்து சார்ஜரை சார்ஜர் வந்து இன்புட் பண்ணிவிட்டு நம்ம டேரக்டாக டேங்க் ஹவர்லேயே மொபைலை வச்சுட்டு போயிட்டே இருந்துருக்கலாம் சரிங்களா மொபைல் மிஸ் ஆகணுன்றதில்லை வண்டி கீ ஆஃப் பண்ணிவிட்டால் மொபை கீ ஆஃப் பண்ணிவிட்டு மொபைல் எடுத்து பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம டிரைவிங்கில் இருக்கிறப்போ மட்டும் மொபைல் சார்ஜர் பண்ணிக்கலாம் இல்லை வீட்டில் பவர் ஆஃப் அந்த மாதிரி டைம்லையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா மொபைலை ஆன் பண்ண சாவி ஆன் பண்ணால் மட்டும்தான் பே இது வந்து சார்ஜர் ஆகும் மொபைல் வந்து சார்ஜர் ஆகும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து லைன் கொடுத்துருக்கும் சரிங்களா நீங்கள் எல்லா பைக்குக்கும் இதே மாதிரி தான் இதில் வந்து ஃபோர் ஒயர் வரும் பஜாஜ் பைக்கிலெலாம் நாலு கேபிள் வரும் நீங்கள் ஒன்று ஒன்று இந்த சொன்ன பாருங்கள் ரெட் கலர் அதில் வந்து என்ன கலனே இப்போ எனக்கு சரியாக தெரியல பைக் மாடலில் நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்தீங்களே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா ஒன்று வந்து இதில் எடுத்துக்கோங்க ஒன்று வந்து இண்டிகேட்டரில் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது ஒரு ஸ்க்ரூவில் கூட கொடுத்துக்கலாம் இந்த எர்த் அந்த மைனஸ் மட்டும் ப்ளஸ் மட்டும் இதில் கொடுத்துக்கோங்க அப்போ தான் சாவி ஆஃப் பண்ணோன்னே ஆஃப் ஆகிடும் சரிங்களா ஒரு சில இதில் இதுலேயே ஆன் ஆஃப் இருக்கும் நீங்கள் மாதிரி இங்கே வரும் பார்த்துக்கிங்களா ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வரும் அதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் ரூட்டிங் பண்ணுற மா ரூட்டிங் பண்ணணும் மாதிரி கொடுத்துக்கோங்க ஓகே வீடியோ ரொம்ப லென்த் பண்ணாமல் இதோடு முடிச்சுக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி பார்த்துக்கோங்க நான் லாஸ்ட்டாக வீடியோட எண்டில் சார்ஜர் எப்படி எதுன்றதை காட்டுறேன் பாருங்கள் இப்போ நான் இங்கே ரெண்டு மொபைல் வச்சிருக்கேன் ரெண்டு மொபைலையும் சார்ஜ் எது இல்லையன்றதை செக் பண்ணிக்கலாம் முதல்ல பெரிய ஃபோன் சாம்சங் மொபைல் இது இது சார்ஜ் ஏறுதா இல்லையான்னு செக் பண்ணலாம் பாருங்கள் அங்கே பைக் ஆஃபில் இருக்குது சார்ஜ் பண்ணியாச்சு இருங்க மொபைல் பைக் ஆன் பண்ணுறேன் பைக் ஆன் பண்ணிட்டேன் சார்ஜர் காட்டுது இப்போ டிஸ்பிளே ஆன் பண்ணி காட்டுறேன் ஃபிஃப்டி டூ இருக்குது அங்கே சார்ஜிங் சிம்ல இதில் சரியாக தெரியல இப்போ நம்ம ஜியோ ஃபோனில் செக் பண்ணி பார்க்கலாம் ஜியோ ஃபோனில் இப்போ மாற்றி போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இது நம்ம போட்ட ரூட்டிங்கில் தான் பைக் ஆன்ல இருக்குது இதில் பாருங்கள் இது மொபைல் கேமரான்றதுனால குவாலிட்டி சரியாக தெரியல ஆனால் மொபைல் சார்ஜர் ஆகுது மொபைல் நல்லா தான் சார்ஜர் ஆகுது நோ ப்ராப்ளம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஆஃப் ஆகி ஆன் ஆகிறது சரி ஓகே இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் ஆனால்